சாந்தம் இருக்கும் இடத்தில் சொர்க்கம் இருப்பதாக ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். எவ்வித சரணங்களும் கொணக்கேடுகளும் சாந்தமே வடிவான ஒரு சாந்தமே வடிவான ஒரு இடம். சாந்தமே சாந்தம் எங்கே இருக்கு அங்கே சொர்க்கம் இருக்கு. அப்போ உடல் ஆரோக்கியம் அல்லது சாந்தம். அப்போ சாந்தம் உள்ள இடத்தில் பொறாமை இருக்க முடியாது, சினம் இருக்க முடியாது, வஞ்சனை இருக்க முடியாது, பொல்லாத காமவெறி இருக்க முடியாது. அப்போ பொறாமை, பேராசை, சினம், வன்சொற்கள் இருக்கின்ற இடத்தில் சாந்தம் இருக்க முடியாது. அப்போ உள்ளத்தில் வந்து ஒரு வகையான கொணைக்கேடு உள்ளது. அந்த கொணைக்கேடு என்ன செய்யும்? அந்த கொணைக்கேடு மன அமைதியை கெடுத்து விடும். பொறாமை இருந்தாலும், கொடும் கோபம் இருந்தாலும், அல்லது பேராசை, பொறாமை, வஞ்சனை, பேராசை இருந்தாலும், அப்போ பேராசை இருந்தாலும், பொறாமை இருந்தாலும், வன்சொற்கள், சினம், கொடுமை இருந்தாலும் அங்கே இதயத்தில் சாந்தம் இருக்காது. சாந்தம் இல்லாத எதையும் அங்கே சாந்தம் இல்லாத எதையும் சொர்க்கமாக இருக்க முடியாது. அங்கே அமைதி இருக்காது. அப்போ இந்த குணக்கேடுகள்லாம் எப்படி தீரும்? இப்போ நாம் வணங்கக்கூடிய ஞானிகள், ராமலிங்க சாமியாக இருந்தாலும் சரி, மாணிக்கவாசகராக இருந்தாலும் சரி, தாய்மானவர் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அமைதியோடு சாந்தமே வடிவானவர்கள், நிசப்தமாக இருக்கும் இதயம் அப்படி சரணம் பெற்று பசிபிக் சமுத்திரம் போல் அசைவற்று அப்படி இருக்கும். இந்த அசைவற்ற ஒரு இதயம், சாந்தமே வடிவான ஒரு அசைவற்ற இதயம், அந்த அசைவற்ற இதயம் உள்ள ஞானிகளை வணங்குவதற்கு தான் இங்கே கூடியிருக்கிறோம். ஏன் நாங்கள் கூடியிருக்கிறோம்? அவள் அது போன்று நாமும் எனம் புரியாத கவலை, திடீர் திடீர்ந்து வந்து கோபம், புரியாத பொறாமை உணர்ச்சி, தேவையில்லாத வார்த்தை அள்ளி கொட்டுதல், பகையை உருவாக்குதல், இது எல்லாம் ஏன் எப்படி வந்தது இந்த கொணைக்கேடு? ஏன் எனம் புரியாத கவலை? ஏன் திடீரென்று கோபம், முன் கோபம் வருகிறது? ஏன் என்ன ஏற்பட்டது நமக்கு? புரியாத புதிர் அமைதியை கெடுத்து விடும். அமைதியை கெடுத்து அமைதியை கெடுக்கும்போது அமைதியை கெட்டுவிடும். நமது அமைதி மட்டும் கெடுத்து விடாது, குடும்பத்து உள்ளவர்கள் அமைதியும் கெடுத்து விடும். குடும்ப தலைவனுக்கு கோபம் அதிகம் இருந்தால் குடும்பத்துக்கு அமைதி கெடும். குடும்பத்தலைவிக்கு அமைது கடுகடுப்பான கோபமும் ஒரு கொடுமை இருந்தால், இனம் புரியாத கவலை கடுகடுப்பு இருந்தால் அந்த குடும்பத்தில் அமைதி இருக்காது. அப்போ குடும்பத்தலைவனும் குடும்பத்தலைவியும் சாந்தம் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. சரி, இப்போ இதுக்கு என்ன உபாயம்? இந்த சாந்தம் அல்லது அமைதி பெற வேண்டும், இனம் புரியாத கவலை இருந்து விடுபட வேண்டும், திடீர் திடீர்னு கோபம், சில விட்டு தேவையில்லாத சந்தேகம், அது கணவன் மீது சந்தேகம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.